தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குரிய நான்காம் நாள் கவுன்சிலிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய வேகன்சி வந்து இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற இந்த கவுன்சிலிங்கில், அதாவது ஐந்தாம் நாள் கவுன்சிலிங், ஆறாம் நாளுடைய கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சீட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 17 வகையான கோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருந்தது. எல்லா கோர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 95% ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது ப்ரைவேட் காலேஜஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது இருக்கா இல்லையன்ற டீட்டெயிலில் இந்த ஃபோர்த் டே கவுன்சிலிங், ஃபோர்த் டே வேகன்சியினுடைய டீட்டெயிலாக நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜில் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை. அடுத்ததாக பி ஆப்டம் கோர்ஸும் வந்து கவர்மெண்ட் காலேஜில் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. பிஏஎஸ்எல்பி இந்த கோர்ஸ்லேயும் வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. பிஓடியிலும் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை. பிபிடிலையும் ஃபில் ஆகிடுச்சு. அதே போல் பிஃபார்ம்லேயும் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியும் ஃபில் ஆகிடுச்சு, எல்லாமே கவர்மெண்ட் சீட் எதுவுமே கிடையாது. அதே போல் கார்டியாக் டெக்னாலஜிலையும் வந்து கவர்மெண்ட் சீட் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி இதுலேயும் வந்து கவர்மெண்ட் சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ கிரிட்டிக்கல் கேர்லேயும் வந்து கவர்மெண்ட் சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை. ஸோ டயாலிசிஸ் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்ததாக மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இதுலேயும் வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு கவர்மெண்ட் காலேஜஸில். ஆப்ரேஷன் தியேட்டர் அனுசிசியாலும் ஃபில் ஆகிடுச்சு. ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்லேயும் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை கவர்மெண்ட் சீட்டு. ஸோ ரேடியாலஜி தெரப்பிலும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஃபில் ஆகிட்டே இருந்துச்சு. இமேஜிங் அண்ட் டெக்னாலஜிலையும் ஃபில் ஆகிடுச்சு. ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இதுலேயும் வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. பிஏஎஸ்எல்பி செல்ஃப் நர்சிங் காலேஜ் இப்போ நம்ம வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இதோட வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா கவர்மெண்ட் சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. நாளைக்கு போகிறவங்களுக்கு யாருமே கவர்மெண்ட் சீட் கிடைக்காது, நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸில் செல்ஃப் நர்சிங் ஃபினான்சிங்கினுடைய காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, செல்ஃப் நர்சிங்கில் அதிகமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் போன்ற கோர்ஸுகள் வந்து அதிகமாகவே சீட் இருக்கும், மீதி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு தெரியும், செல்ஃப் நர்சிங்கில் மொத்தத்துலேயும் நாலே நாலு கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, பிஏஎஸ்எல்பி, பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிஓடி போன்ற கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளில் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்ப்போம். பிஓடி செல்ஃப் நர்சிங் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஓசிக்கு 21, பிசி 30 சீட் இருக்குது, பிசிஎம் 4, எம்பிசி வந்து 25, எம்பிசி 25, அதுக்கப்புறம் எஸ்சி 16, எஸ்சிஏ 4, எஸ்டி 1 ஒரு சீட் வந்து பிஓடியில் அவைலபிளில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு காலேஜ், கோயம்புத்தூர், நாமக்கல், சென்னை, திருச்சி, இங்கே இருக்கிற காலேஜஸில் கொஞ்சம் கொஞ்சம் வேரியபிள் இருக்குது. அடுத்ததாக அதே பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் பிபிடி, இதில் செல்ஃப் நர்சிங் காலேஜஸில் சீட்டு கொஞ்சம் நிறையவே இருக்குது. பிபிடியில் வந்து பார்த்திங்கன்னா, அரௌண்ட் ஓவராலாக வந்து ஓவராலாக நான் மட்டும் நான் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் காலேஜ் வைஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 153, 261 சீட்டு வரைக்குமே, அதாவது ஓசியில் 153, பிசியில் 261, பிசிஎம் 31, எம்பிசி 195, 147 சீட்டு எஸ்சிக்கும், எஸ்சியில் வந்து 31, எஸ்டிக்கு 11 சீட்டு அவைலபிள் இருக்குது இந்த பிபிடி கோர்ஸில். ஸோ பிபிடியில் கொஞ்சம் நிறையவே இருக்குது நமக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பிஃபார்ம் கோர்ஸுக்கும் கொஞ்சம் சீட் வந்து நிறையவே இருக்குது, நம்ம பார்க்கும்போதே தெரியுது. செல்ஃப் நர்சிங் காலேஜஸில் சென்னை, கோயம்புத்தூர், அதே போல் ஈரோடு, காஞ்சிபுரம் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சொல்லப்போனால் ரொம்பவே நிறையா இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ சீட்னா, கிட்டத்தட்ட ஓசி 361, பிசி 681 சீட்டு, பிசிஎம்க்கு வந்து 88, எம்பிசி 521 சீட்டு, எஸ்சிக்கு 421, எஸ்சிஏ 84, எஸ்டிக்கு 31 சீட்டு பிஃபார்மில் இருக்குது செல்ஃப் நர்சிங் காலேஜஸில். பிஎஸ்சி நர்சிங்க்கும் அதே போல் நிறையா சீட் அவைலபிள் இருக்குது செல்ஃப் நர்சிங் காலேஜஸில். பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ள சீட் ஓவராலாக நான் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் காலேஜ் வைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்த விட அதிகமாக இருக்கிறது அதுக்கு தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1305 சீட்டு ஓசி ஃபீமேலில் இருக்குது, மேலுக்கு 32 சீட்டும், பிசிக்கு வந்து 1574 சீட்டு ஃபீமேலுக்கு, அதே பிசியில் மேலுக்கு வந்து 52 சீட்டும், பிசிஎம்மில் வந்து மேலுக்கு 8 சீட்டு,
ஃபீமேலுக்கு 216 சீட்டு மொத்தத்தில் இருக்குது. எம்பிசியில் மேல் 41, ஃபீமேலுக்கு 1194. எஸ்டியில் வந்து மேல் 39, ஃபீமேல் 901. எஸ்சிஏ கேட்டகரியில் மேல் வந்து 8, ஃபீமேல் 175. எஸ்டி கேட்டகரியில் மேல் 3, ஃபீமேல் 60. ஸோ இவ்வளோ காலேஜ், இவ்வளோ சீட் வந்து அவைலபிள் இருக்குது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா ஏரியாலையுமே அவைலபிள் இருக்குது. தேனி, ஈரோடு, சேலம், வெள்ளூர், எல்லாத்துலையும், மதுரை, நாகப்பட்டினம், எல்லா இடத்துலையுமே வந்து பிஎஸ்சி கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற வேகன்சி. ஃபோர்த் டே கவுன்சிலிங் முடிஞ்சு இருக்கிற வேகன்சி. ஐந்தாம் நாள் கவுன்சிலிங் நாளைக்கு நடக்க போகிறதுல மேக்ஸிமம் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இந்த 4 கோர்ஸில் மட்டும்தான் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ண முடியும். அதுவும் இந்த 4 கோர்சஸில் மிக அதிகமாக இருக்கிறது சீட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஃபார்மில் அதிகமான கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இதில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ தாராளமாக செலக்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காதுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.